அனைவருக்கும் வணக்கம். நான் சுந்தர். சளி பிடிக்க காரணம் என்ன அப்படிங்கிற தலைப்பை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அன்பிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் என்னோட இன்னொரு சேனல் காற்றேரியன் கலை அப்படிங்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் அதை தான் அதிகமாக பயன்படுத்தலான்னு இருக்கேன். சளி பிடிக்க காரணம் என்ன? நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம் நமக்கு சளி வந்து ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனாலையோ இல்லைனா வந்து குளிர்ச்சியான பானங்கள் குடிக்கிறதுனாலையோ, இல்லைனா வந்து இளநீர் சாப்பிட்றதுனாலையோ, இல்லை நைட்டு மோர் கீரை இது மாதிரி சாப்பிட்றதுனால நமக்கு சளி பிடிச்சிக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனாக்க உண்மையான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சளி பிடிக்கிறதுக்கு நாம் தினசரி வாழ்க்கையில் சாப்பிட்ற சளி உணவே காரணமாக அமையுது. என்ன ஆச்சரியமாக இருக்குங்களா? உண்மை அது. அது என்ன சளி உணவுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மாவு பொருளும் பசைத்தன்மை உடையது. பசைத்தன்மைனா என்ன? பசைத்தன்மைனா இப்போ ஒரு கோதுமை மாவு, அரிசி மாவு, ஏதோ ஒன்று அரிசியை பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு தண்ணி கரைச்சிக்கோங்க. தண்ணி கரைச்சிக்கிட்டு அதை அடுப்பில் நீங்கள் வச்சு ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழ குழ குழன்னு பசை மாதிரி ஆகுது. கோதுமை மாவு எல்லா மாவு பொருட்களும் இது மாதிரி ஆகுது. அப்போ இந்த மாவு பொருட்கள், பசைத்தன்மை உடைய மாவு பொருட்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே போகிறப்போ நம்மளோட குடல் உறுப்புகளில் ஒட்டிக்குது. ரத்தத்திலையும் பசைத்தன்மையோடு போய் கலக்குது. இந்த பசை ஒவ்வொரு செல் அணுக்களுக்கும் போகுது. செல் அணுக்களுக்கும் போயிட்டு அதோட பசைத்தன்மையினால் இந்த ஒவ்வொரு அணுக்களையும் ஒட்டிக்கிட்டு வெளில வராமல் அந்த செல்லோட செயல்பாட்டை தடை செய்யுது. இப்போது தொடர்ச்சியாக நீங்கள் இதே மாதிரி பசை உணவுகளான கார்போஹைட்ரேட்டான ஸ்டார்ச்சான என்ன வேணால் சொல்லலாம். தினசரி வாழ்க்கையில் நம் மனித சமுதாயத்தில் நாம் உண்டு வரும் உணவு பழக்கமே இதுதான். இட்லி, தோசை, பூரி, பொங்கல், கிச்சடி, பிரியாணி, முட்டை, பால், இறைச்சி, வெண்ணெய், இது போல் பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள், சிறுதானியங்கள், கொட்டை பருப்புகள், இந்த மாதிரி என்ன மாவு பொருள் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்மளோட அடிப்படை உணவாகவே மாறிடுச்சு. இப்போ இந்த அடிப்படை உணவாகவே மாறுறதுனால நாம் இந்த மூணு வேலை சாப்பிட்றோம். தொடர்ச்சியாக உடம்புல இந்த சளியின் தேக்கம் அதிகமாகி பிரைமரி எலிமினேட்டரி ஆர்கன்னு சொல்லக்கூடிய லங்ஸ், ரெண்டாவது கிட்னி, இது வந்து இந்த சளியை வெளியேற்ற முயற்சி பண்ணுது. சளினா வந்து வெறும் நெத்திலையும் மூக்குலையும் தொண்டையிலையும் நெஞ்சிலையும் சேர்றது மட்டும் கிடையாது, அது உடல் பூரா பரவி கிடக்கு. அப்போ இந்த நுரையீரல் வெளியேற்ற பண்ணுற ஒரு முயற்சிக்கு பேர் தான் இந்த மூணு நாலு மாதத்துக்கு ஒரு முறை சளி பிடிக்கிறது. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நாம் அந்த சளி பிடிக்கிறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி ஏதோ ஒரு தவறான உணவு சாப்பிட்டோம், அதனால் சளி பிடிச்சிக்கிதுன்னு நினச்சிக்கிறோம். அது கிடையாது. இப்போ இந்த லங்ஸ் வெளியேற்றுறப்போ சளி சளியாக தண்ணியாக வரும். நிறம் வந்து முதல்ல வெள்ளை நிறத்தில் இருக்கும், நாளடைவில் மஞ்சள் நிறத்துக்காகவும் பச்சை நிறத்துக்காகவும், அப்புறம் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் டிபியில் கொண்டு போய் விட்டுச்சுன்னா எந்த மாதிரி ஆகும் கேட்டிங்கன்னா, ரத்தம் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். டிவி பற்றி பேசுகிறப்போ அதை போகும். இப்போது இந்த சளி பிடிக்கிற நேரத்தில் நம்ம சாப்பிட்ற உணவானது, நான் வந்து ஸ்பைஸியாக வந்து சாப்பிட மாட்டேன், நான் வந்து மசாலா பொருட்கள் சாப்பிட மாட்டேன், லேசாக இட்லி சாப்பிட்டுக்கிறேன், லேசாக இடியாப்பம் சாப்பிட்டுக்கிறேன், லேசாக அரிசி கஞ்சி குடிச்சிக்கிறேன், ரசம் கஞ்சி குடிச்சிக்கிறேன், இதெல்லாம் சாப்பிட்றப்போ இன்னும் அந்த சளி அதிகமாகுது. இந்த சளி அப்படிங்கிறது ஏன் உருவாகுதுன்னா, இந்த உணவால் ஒன்று சொன்னேன். இன்னொன்று, உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் மாறுபாடு இல்லா உண்டி மறித்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. இந்த உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் மாவு பொருள் என்பது, ஆனால் அதுலேருந்து சக்தி வர்றது உண்மை இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் 30% சக்தியும் 70% கழிவுமாக இருக்குது. அதனால தான் இப்போ பெரிய பிரச்சனை. அப்போ இந்த சளி தொந்தரவுலேருந்து நீங்கணும்னா நம்ம அடிப்படை உணவையே கை வச்சு மாற்றியாகணும். இது வந்து கஷ்டம்தான். ஏன்னா பலாயிரம் வருஷமான டிஎன்ஏல பதிவான ஒரு விஷயம் இல்லையா, அது எடுக்கிறது அவ்வளோ சாதாரண இது கிடையாது. இருந்தாலும் ஆரோக்கியம் தேவை அப்படிங்கிறப்போ நம்ம சளி வரப்போ எவ்வளவு கஷ்டப்படுறோம். மூக்கு அடைச்சிக்குது, தலை வலிக்குது, தொண்டை வலிக்குது,
நெஞ்சு இருமலாக வருது, லொக்கு லொக்குன்னு இருமிட்டு இருக்கான், அடைப்பு, ஆஸ்மா, இதெல்லாம் வந்து நுரையீரல் கஷ்டப்படுது. நீங்கள் சளி உணவை நிப்பாட்டுங்கன்னு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ், அதை நம்ம புரிஞ்சுக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனை. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த உணவுகள்லேருந்து நம்ம நீங்கி இருக்குவதன் மூலமாக இந்த நோய்களை சர்வசாதாரணமாக வென்று, இது மட்டும் கிடையாது, உடம்புல எந்த நோய் ஏற்பட்டாலும் அது காரணம் இந்த சளி தான். இந்த சளியின் அடைப்பு அங்கங்கே போய் உறுப்பு மேலே தாக்கத்தை உண்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு கலாச்சாரம் அப்படிங்கிற பேர்னாலையும் பலாயிரம் வருஷங்களாக தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பண்ணுறவங்கிறதுனாலையும் அது சரியாயிடாது. அந்த உணவுகளை மாத்திரப்போ மனிதன் முன்னேறுகிறான், ஆரோக்கியம் மேம்படுகிறது, சளியிலேருந்து சுலபமாக விடுபட்டுடலாம். எல்லா நோய்க்கும் காரணம் சளி தான். தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு வாங்க. இன்னும் நிறைய பதிவுகள் நம்ம போடுறோம். சுந்தர் ஜேசி அப்படிங்கிற இந்த சேனலையும், காற்றேறியின் கலைன்னு இன்னொரு சேனலையும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, இது ஒரு சேவை மனப்பான்மையில் மக்களுக்கு நிறைய உண்மைகளை சொல்லிட்டு வரோம். இது வந்து எளிமையாக கிடைக்குதுங்கிறதுனால நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உட்கார்ந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைச்சிடும். நீங்கள் எந்த யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி, ஆசன பயிற்சி எதுவும் பண்ண வேண்டாம். உணவு பழக்கத்தை மாற்றி மட்டுமே நீங்கள் ஆரோக்கியத்தை எடுத்துக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ச்சியாக பாருங்கள்.